உங்களுடைய அசிங்கமான அரசியலை, இவருடைய கொலைகளுக்கு இந்த நாளில் நீதி கிடைத்ததா? பழி வாங்குவதற்காக அரசியல் செய்த ஒரு குழுவினர், தமிழீழ விடுதலை புலிகளால் நடாத்தப்பட்ட தமிழ் மக்களுடைய ஒரே ஒரு மூலாதாரமான வங்கியாக இருந்த தமிழீழ வைப்பகத்திலே தமிழர்கள் பல பேர் நிறைந்தளவான தங்க நகைகளை அடகு வைத்திருந்தார்கள். அவர்கள் நிறைந்தளவான பணங்களை வைப்பு செய்திருந்தார்கள். அந்த வைப்பு செய்யப்பட்ட பணங்கள் தான் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை அல்லது ஆவணங்கள் இல்லை என்றாலும், அங்கே அடகு வைக்கப்பட்ட நகைகளை தானே எடுத்து இந்த அரசாங்கத்திடம் ஒப்படைத்திருக்கிறேன் என்று ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா அவர்கள் இந்த சபையிலும் குறிப்பிட்டிருக்கிறார், பல இடங்களிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியானால் இந்த நகைகளுக்கு என்ன நடந்தது? ஆனால் அவர்களுடைய நகைகளை அரசாங்கம், அப்பொழுது இருந்த மஹிந்த ராஜபக்ச குடும்பம், குறிப்பாக பாதுகாப்புத்துறை செயலாளராக இருந்த முன்னாள் ஜனாதிபதியுமான கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடைய சொந்த வைப்பிலே இந்த நகைகள், இந்த பணங்கள் எடுக்கப்பட்டதாக வீல் மாஸ்டர் சரத் பொன்சேகா மிக வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார். ஆனால் இன்று வரை அந்த மக்கள் தங்களுடைய நகைகள் கிடைக்காமல், தங்களுடைய பணம் கிடைக்காமல் அவர்கள் இன்றும் காத்திருக்கிறார்கள், தங்களுடைய சொத்துக்கள் கிடைக்கும் என்ற ஆவலோடு. ஆகவே இந்த நாட்டில் இந்த ஊழலுக்கு என்ன நியாயம்? யார் இதனை விசாரிக்க போகிறீர்கள்? இதற்கு என்ன விசாரணை கிடைக்கும்? இந்த நாட்டில் விசாரணை இருக்காது, இதுக்கு நடக்காது. மத்திய வங்கியிலே நடைபெற்ற பிணைமுறை ஊழல் என்பது இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஊழல். உலகத்தில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு எந்த நாட்டிலும் அடிக்கப்படாத ஒரு கொள்ளை இந்த நாட்டிலே மத்திய வங்கியிலே கொள்ளையடிக்கப்பட்டது. ஆனால் இன்று கொள்ளையடித்தவர்கள் எல்லாம் பெரும் பெரும் பதவிகளில் இருக்கிறார்கள். தமிழர் புனவாழ்வு கழகத்தினுடைய காசுக்கு என்ன நடந்தது? தமிழீழ வைப்பகத்திலே வைக்கப்பட்ட நகைகளுக்கு என்ன நடந்தது? நீங்கள் கோடி கோடியாக கொள்ளையடித்த விடுதலை புலியுடைய சொத்துக்களுக்கு என்ன நடந்தது? குமரன் பத்மநாதனை கைது செய்து அவருக்கூடாக இருந்த சொத்துக்களை இந்த அரசாங்கத்தில் இருந்தவர்கள் கொள்ளையடித்து அந்த பணத்துக்கு என்ன நடந்தது? இதை விசாரியுங்கள். முதல்ல இந்த நாட்டில் இதற்கான நீதி விசாரணையை கொண்டு வாருங்கள். கொண்டு வந்தால் இந்த நாட்டினுடைய ஊழல் இல்லாமல் போகும். இன்றைக்கும் உகாண்டாவிலும் பல நாடுகளிலும் இந்த நாட்டினுடைய முன்னாள் ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பல முதலீடுகளை செய்திருக்கிறார்கள். அவருடைய பணங்கள் இந்த நாடுகளிலே முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஏன் அந்த நாடுகளில் அந்த பணம் எவ்வாறு முதலீடு செய்யப்பட்டது, எந்த வழியிலே அங்கு சென்றது, எவ்வளவு ரூபாக்கள், எவ்வளவு தங்கம் இந்த நாடுகளில், வெளிநாடுகளிலே இந்த குடும்பங்களால் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா? ஆனால் முடியாது. ஜோசப் பெர்ராசிங்கம் கொல்லப்பட்ட பொழுது இன்னும் விசாரணை கிடப்பில் இருக்கிறது, நீதி கிடைக்கவில்லை. மாமனிதர் ரவராஜ், மாமனிதர் ஜோசப் பெர்ராசிங்கம் இவருடைய கொலைகளுக்கு இந்த நாளில் நீதி கிடைத்ததா? குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டார்களா? ஆனால் மிருசுவில் படுகொலையிலே ஈடுபட்டவர் விடுதலை செய்யப்பட்டார். ரவிராஜினுடைய கொலையிலே சம்பந்தப்பட்டவர்கள் பிணையிலே அனுமதிக்கப்பட்டார்கள். தியாகராசா மகேஸ்வரனுடைய கொலையிலே ஈடுபட்டவர்கள் தீர்ப்பு வழங்கப்பட்டதா? நீதி கிடைத்ததா? இந்த நாட்டில் என்ன நடக்கிறது? எனக்கு முன்னால் பேசிய ஸ்ரீதரன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் உண்மையிலே ஒரு நிதானமான அரசியல்வாதி, நிதானமாக பேசுபவர். இருந்தாலும் அவர் குறிப்பிட்டிருந்தார், கடந்த காலங்களிலே நல்லாட்சி காலத்திலே பழிவாங்கப்பட்ட என்னுடைய பெயரை குறிப்பிடாவிட்டாலும் என்னோட சம்பந்தப்பட்ட வழக்கையெல்லாம் அவர் இழுத்து பேசியிருந்தார். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, லஞ்ச ஊழல் என்பது மக்களால் வழங்கப்படுகிற ஆணையை வைத்துக்கொண்டு ஒரு அரசை அமைப்பதற்காக, நீங்கள் திருப்தி கொள்வதற்காக எடுக்கப்படுகிற முயற்சியும் கூட ஒரு ஊழல் என்பதை நீங்கள் முதலீட்டு கொண்டாக வேண்டும். 2015 ஆட்சிக்கு வருவதற்காக நீங்கள் நல்லாட்சி என்கிற அந்த போர்வையிலே மறைந்து, நீங்களும் உங்களுடைய கூட்டம், உங்களுடைய தலைவர்களும், குறிப்பாக எங்களுடைய எதிர்கட்சி கொறடா கிரியல்லையை விட மிக மோசமாக அந்த ஆட்சியை பாதுகாக்க வேண்டும் என்று சுமந்திரம் போன்றவர்கள் முயன்றதை நீங்கள் நடந்துவிட வேண்டாம். நான் கைது செய்யப்பட்டு சிஏடியிலே தடுத்து வைக்கப்பட்ட பொழுது முன்னாள் அமைச்சராக இருந்த மங்கள சமர விக்ரம அவர்கள் தொலைபேசியிலே பிள்ளையோட நிலவரம் என்ன என்று கேட்கிற பொழுது நான் அருகாமையில் இருந்தேன். இப்படி பழிவாங்குவதற்காக அரசியல் செய்த ஒரு குழுவினர் இன்னமும் அதை பற்றி பேசி கொண்டிருப்பதென்பது வேதனை. உங்களுடைய கடந்த கால அரசுகளை பற்றி நீங்கள் மறந்துவிட வேண்டாம். கடந்த காலங்களிலே தேர்தலை வெற்றி பெற்றவர்களை சுட்டு கொண்டு விட்டு அரியந்திரம் போன்றவர்கள் நியமித்தீர்கள். தேர்தல் கேட்ட பொழுது கனவேறி சுட்டு தள்ளினீர்கள். மட்டக்களப்பிலே மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒருவர் ஏதோ ஒரு விதத்திலே மரணித்தார் என்பதற்காக குரல் கொடுத்து என்னை போன்ற அப்பாவிகளை, மக்களுக்காக பணியாற்ற வந்தவர்களை சிறையிலே அடைத்து எங்களுடைய கருத்துக்களையும் கிழக்கையும் அழிக்க எண்ணினீர்கள். அது மாத்திரமல்ல, அவருக்கு உங்களுடைய அமைப்பிலே மாமனிதர் பட்டம் கொடுத்து மகிழ்ந்தீர்கள். ஆகையால் உங்களுடைய அசிங்கமான அரசியலை பேசி மீண்டும் பழைய நிலைமைக்கு
மக்களை இட்டு செல்லாமல் மக்களுக்கு சரியானவற்றை பேசி சரியானவற்றை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.